குரல் அதிகாரம் 9 தலைப்பு விருந்தோம்பல். குரலின் 81. குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதன் பொருள் வீட்டிலிருந்து இல்லறம் நடத்தி வாழ்வதெல்லாம் விருந்தினரை பேணி அவர்களுக்கு வேண்டும் உதவி செய்வதற்கே ஆகும். குரலின் 84. குரல் அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதன் பொருள் முகமலர்ச்சியுடன் நல்ல விருந்தினரை பேணுபவரது இல்லத்தில் அகமலர்ச்சியுடன் செல்வம் நிறைந்திருக்கும், திருமகள் குடியிருப்பாள். குரலின் 90. குரல் மோப்ப குழையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. இதன் பொருள் முகர்ந்ததுமே அனுச்சப்பூ வாடிவிடும், வீட்டாரின் முகம் வேறுபட்டு பார்த்ததுமே தன்மானமுள்ள விருந்தினர் வாடிவிடுவர். குரலின் 87. குரல் இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதன் பொருள் விருந்தோம்புதலாகிய நோம்பின் பயன் இன்ன அளவினது என்பதில்லை, விருந்தினரது தகுதியே அதற்கு அளவாகும். குரலின் 89. குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இதன் பொருள் செல்வம் உள்ள காலத்தில் ஏழ்மை என்பது விருந்தினரை உபசரிக்காது விடுவதே ஆகும், அது பேதையர்களிடம் உள்ள குணமாகும். நன்றி, வணக்கம்.